பாசுரம் 9 தூமணி மாடத்து. இப்பாசுரத்தில் பகவானை விட பகவானின் திருநாமங்களே உயர்ந்தவை, விரைவில் பயனை அளிக்கக்கூடியவை என்று நாமத்தின் பெருமையை எடுத்துரைக்கிறாள் ஆண்டாள். திரௌபதி தன் அவமானத்தை போக்கிக் கொள்ள சங்கச்சக்கர கதாபாணியே துவாரகாவாசா, அச்சுதா, கோவிந்தா, புண்டரீகாட்சா, உன்னை சரணடைந்த என்னை காப்பாற்றுவாயாக என திருநாமங்களை சொன்னதும் துஷ்சாசன புடவையை இழுக்க இழுக்க அவை சுரந்து கொண்டே இருந்தன. கண்ணன் வில்லடிபட்டு வைகுண்டம் போகும் பொழுது கவலைப்பட்டான். என்ன கவலை? என்னையே நம்பியிருந்த திரௌபதிக்கு நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று. புடவைகளை சுரக்கச் செய்தது அவள் மானத்தை காப்பாற்றினீரே என்றதற்கு, என் நாமங்களல்லவா காப்பாற்றிற்று, நாமங்களுக்கு உரியவனான நான் ஏதும் செய்யவில்லையே என்றானாம். இதேபோன்று முதலியன் வாயில் அகப்பட்ட யானையும் நாராயணா, மணிவண்ணா, நாகனையாய், ஆதிமூலமே என்று பகவன் நாமாவை சொல்லி பயன்பெற்றது. கோபிகள் இன்னொரு வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த வீடு பணக்காரியின் வீடு. எங்கும் ரத்தினங்களும் மணிகளும் இழைக்கப்பட்டிருக்கின்றன. மாணிக்கத்தின் ஒளி பகல் பரவியிருந்தும் மங்கள தீபங்களும் நிறைய எரிகின்றன. கண்ணனுக்காக உலவுமிடமும் உறங்குமிடமும் அழகு செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மணிமாடமானபடியால் இவள் உள்ளே இருப்பது தெரிகிறது. புகையின்றி நறுமணம் கமழ்கிறது. பெண்ணே, மென்மையான மெத்தையிலே கண் வளர்கின்றாயே. கண்ணனை பிறந்த எங்களுக்கு நறுமணம் தீயமணமாகவும் மலர்பள்ளி வெம்மையாகவும் இருக்க நீ மாத்திரம் எவ்வாறு அவைகளால் மகிழ்கிறாய்? இவள் கண்ணனோடு ஊடலினால் பிரிந்து வந்தவள். கண்ணனே நம்மை அழைக்கட்டும் என்று இருமாப்பு உடையவள். இதை அறியாது பெண்ணே மணிக்கதவன் தாழ்பாடை தருவாயாக என்றார்கள். நீங்களே திறந்து கொண்டு உள்ளே வாருங்களே. மாணிக்கத்தின் ஒளியால் எது தாழ்பாள் என்று தெரியவில்லையே. உடனே அவள் தாய் எழுந்து வந்து, ஏண்டி இத்தனை பேர்கள் உன்னை அழையா நிற்க நீ பேசாதே கிடக்கிறாயே? ஏன்? இக்குரலை கேட்டதும் வாயில் உள்ளவர்கள், மாமீர் அவளை எழுப்பீரோ என்றார்கள். இதற்கும் அவள் எழவில்லை. ஒருத்தி உடனே கோபத்தால், மாமி உன் மகள்தான் ஊமையோ, பேச மாட்டாளோ? மற்றொருத்தி, செவிடோ, காது கேட்கவில்லை போலும். அடுத்தவள், இல்லை இல்லை, இவள் நீண்ட நேரம் கண்ணனோடு ஓடியாடி விளையாடிவிட்டு சோம்பலால் இப்பொழுதுதான் வந்து படுக்கையில் சாய்ந்திருப்பாள் போலும். மற்றொருத்தி, யாராவது அம்மான் பொடியை, அதாவது சுக்குப்பொடியை போட்டு மயக்கி நீண்ட நேரம் தூங்கும்படி மந்திரம் போட்டிருப்பார்கள். தாயார், அவள் எழுந்திருக்கும்படி உறக்க பரமனின் திருநாமங்களை சொல்லுங்களேன். அப்படியா? மாமாயா, பெண்களை தன் வசப்படுத்துவனே. மாதவா, லட்சுமியின் கேள்வனே. வைகுந்தா, உயர்ந்த இடத்தில் உள்ளவனே, எழுந்திருக்கவில்லை. உடனே 1000 நாமாக்களை அமர்ந்து அழகாக சொன்னார்கள். உடனே எழுந்து இவர்களோடு புறப்பட்டு விட்டாள். இங்கு ஆண்டாள் பிறர் குற்றம் காண்பதில் குருடியாகவும், பிறரை பற்றி வம்பளப்பதில் ஊமையாகவும், பிறர் குற்றங்களை கேட்பதில் செவிடாகவும் இருந்து சகசரநாமத்தை தினந்தோறும் சொன்னால் பகவத்பக்தி வளர்ந்து தீமைகள் அகலும், நன்மைகள் தானே வரும் என உபதேசிக்கிறாள்.